அழைக்கிறான் மாதவன். உங்களுடைய 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, நிறைய மாற்றங்கள், எனக்குள்ளார நிறைய சேஞ்சஸ், என்னோடய கோபங்களெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கவனித்து நம்ம செய்யும்போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்குள்ளார இருக்குது. இயற்கையோடு ஒன்றா நம்ம பார்க்குற போது, மரம் செடி கொடி உயிரினங்கள் எல்லாத்துக்கூடையும் நம்ம அப்படியே பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 2 பிரம்ம முகூர்த்தம் நடந்து முடிஞ்ச நேரத்தில் பேட்ச் 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 4 to செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த தேர்ட் பேட்ச் நடக்க இருக்குது. இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, புண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த புண்ணியம்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிதான ஒரு விஷயம், அது பல பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன், உங்களை வந்து நான் ஒரு பெருமையாக பார்க்குறேன். ஆனால் இதில் எந்த இடத்துல போய் ரொம்ப லாக் ஆயிடும் அப்படின்னா, நான் ரொம்ப புண்ணியம் பண்ணுறேன், நான் ரொம்ப புண்ணியம் பண்ணுறேன், நான் என்னென்ன மாதிரியான செயல்கள்லாம் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறது, நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கை தேடுறது. இப்போ நான் காலையிலேருந்து என்னென்ன புண்ணியம்லாம் பண்ணேன், எது எந்தெல்லாம் புண்ணிய செயல்களில் வரும், நான் எவ்வளோ சேர்த்துட்ருக்கேன், புண்ணியத்தை நான் எவ்வளோ சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து பண்ண ஒரு விஷயத்து பல பேர் வந்து கணக்கு போடுறீங்க. ஓகே, காலையிலேருந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன், நேற்று இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு அன்றைக்கி இதை பண்ணேன், அன்றைக்கெலாம் நான் என்ன தெரியுமா பண்ணேன், அன்றைக்கி ரோட்டில் போகிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி சொன்னாங்க, உடனே கையில் இருந்த காசை எடுத்து கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நான் நிறைய புண்ணிய செயல்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறது. ஸோ அந்த புண்ணிய செயல்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கணக்கெடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ நான் எப்படிங்க செய்யணும் அப்படின்னா, ஒரு புண்ணிய செயல்னு தெரியணும் உங்களுக்கு, அதாவது பாவம் புண்ணியம்ன்ற ரெண்டு விஷயம் இருக்குது, புண்ணிய செயல்களாக செய்யணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பண்ணிடணும் பட் அதுக்கு பின்னாடி நீங்கள் போகவே கூடாது, அதை பற்றி திங்கே பண்ணக்கூடாது, நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்கே பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் இருந்துட்டு போயிடணும். இன்னைக்கு புண்ணிய செயல்கள் பண்ணுறதுன்றதே ரொம்ப அரிதான ஒரு விஷயம், அந்த அரிதான ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அதில் ஒரு பெருமை தேடிட்டே இருக்கிறீங்கன்னா அது நீங்கள் பண்ணி ஒரு பிரயோஜனமே கிடையாது. இப்போ அப்போ எப்படி இருக்கணும், இப்போ நான் அதை பண்ண புண்ணியமா அப்படின்னு நம்ம எப்படி கணக்கு பண்ணலான்னா, கொடுக்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ, எடுக்கக்கூடிய தன்மையில் இல்லாமல் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் எப்போ போகிறீங்களோ, நீங்கள் பண்ணக்கூடிய இது எல்லாமே ஒரு புண்ணிய செயலாக தான் இருக்கும். நீங்கள் தர்மத்தின் வழியில் தான் நடக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே அது தர்மத்தின் வழியில் தான் இருக்கும், அதுக்கு அங்கே ஒரு தவறுன்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறீங்க. அப்போ என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே நான் பல பேர் அதை பார்த்துட்டேன், அதனால தான் வந்து இது ஒரு வீடியோ பதிவாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பல பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் எவ்வளோ புண்ணிய சேர்த்துருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ நான் புண்ணிய செயல்கள்லாம் பண்ணதுனால எனக்கு கர்மா தீருதான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது உங்களுக்கு தீர்ந்தா என்ன தீர்லன்னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய சட்டம், இங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, எக்காரணத்தை முன்னிட்டும் தவறு செய்யவே செய்யாது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதற்கான எதிர்பலன் என்பது நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அப்போ ஒரு புண்ணியம் பண்ணால் அதுக்கான விஷயம் உங்ககிட்ட வரும், நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட விட்டுருங்க. ஏன் நான் வந்து எவ்வளோ பண்ணேன் எவ்வளோ பண்ணணும் தெரிஞ்சுட்டு என்ன அவசியம் இருக்கு. சில பேர் கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, என்ன மாதிரியான செயல்கள் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க, எவ்வளோ புண்ணியம் செய்கிறோம் தெரியுமா, ரெண்டு தலைமுறைக்கு மூணு தலைமுறைக்கெலாம் வாழ்த்துவாங்க உங்களை, பித்ருக்கள்லாம் உங்களை வாழ்த்துவாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்பாங்க, சத்தியமாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். ஏன்னா இதை எனக்கு தெரிஞ்சுக்கவும் வேணான்னு நான் நினைக்கிறேன், அந்தளவுக்கு நீங்கள் இருந்துடணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ என்னோட பெருமையை பேசுகிறதுக்காக நான் சொல்லலை, இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பெருமையாக நம்ம நினச்சோம், நம்ம இவ்வளோ செயல்கள் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அகங்காரம் தான் வளர ஆரம்பிக்கும். எங்கேருந்து நீங்கள் மற்ற விஷயத்தை நீங்கள் நல்ல விஷயத்தை பண்ணுறது, அகங்காரத்தோட பிடியில் மாட்டாமல் இருக்கிறது தான் ஆன்மீகத்தோட முதல் படியே, நான் அப்படின்றக்கூடிய அந்த தன்மை எடுக்கிறது தான் முதல் படியே. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அகங்காரத்தோட பிடியில் நான்ன்றக்கூடிய அந்த தன்மையில் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க, நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு போய் இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் மற்றது, நீங்கள் அது பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது இந்த தர்ம காரியங்களில் செய்யும் போது நான் பண்ணலை அப்படின்ற ஒரு தன்மையிலே நீங்கள் இருக்கணும்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா எப்போ நீங்கள் பண்ணுறீங்கிற ஒரு தன்மைக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே நீங்கள் நிச்சயமாக அதற்கான விடை என்பது நீங்கள் அனுபவிச்சே தீரணும். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க, பண்ணக்கூடிய செயல்கள் நம்ம பண்ணலாம், அதுக்கு பின்னாடி என்ன ரிசல்ட் வரப்போகுது, நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் எவ்வளோ புண்ணியம் சேர்த்துருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, பாவமும் ஜீரோவில் இருக்கட்டும் புண்ணியமும் ஜீரோவில் இருக்கட்டும்ன்றாரு, அடுத்த பிறவி வேணான்னா நீ இப்படி இரு அப்படின்றாரு. அப்போ நீங்கள் திரும்ப புண்ணியத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க,
அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்றேன். அதற்கான வினை பயன் என்னவோ, அதற்கான பிரதிபலன் என்னவோ நிச்சயமாக உங்களை வந்து சேரும். நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணணும், உட்காந்து பண்ணிருக்குமா, இப்ப என்ன பண்ணோம், திரும்ப ரிசல்ட் நடக்குதா இல்லையான்னு திரும்ப 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 திரும்பி பாக்குறதுன்றது அவசியமே கிடையாது. அது வந்து நீங்க பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால எந்த ஒரு புண்ணிய செயல்கள் செய்தாலும் உங்களுக்கு இது ஒரு புண்ணியமாக நீங்க ஒரு ஃபீல் பண்றீங்க, மத்தவங்க கொடுக்கக்கூடிய தன்மையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், கடந்து போய்கிட்டே இருங்க. என்ன புண்ணியம் பண்றோன்ற அவசியமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.